அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மனிதனையும் இயக்கிக் கொண்டிருப்பது நான் என்ற அகந்தை. நான் என்ற அகந்தை பிறரை விட நான் உயர்ந்தவன் என்று ஒரு மனிதனை எண்ணத் தூண்டுகிறது. இந்த நான் என்ற அகந்தை தான் மற்ற மனிதர்களை நம்மிலிருந்து வேறானவர்களாக எண்ணச் செய்து நான் நீ என்ற பேதத்தை ஒருவரில் உருவாக்குகிறது. ஒரு தீப்பெட்டியை பார்த்து தீக்குச்சி ஒன்று நாம் இருவரும் உரசிக் கொள்கிறோம், ஆனால் நீ மட்டும் நான் மட்டும் எரிகிறேன், நீ அப்படியே இருக்கிறாயே, என்ன காரணம் என்று கேட்டதாம். அதற்கு அந்த தீப்பெட்டி, உன் தலையில் கணம் இருக்கிறது, எனவேதான் எளிதில் பற்றி எரிகிறாய் என்றதாம். அன்பானவர்களே, அகந்தை என்ற தலைக்கணம் உள்ளவர்கள் மற்றவர்களால் எளிதில் எரிச்சலூட்டப்படுகிறார்கள். தங்களை பெரியவர்களாக கருதும் அகந்தை நிறைந்த மனிதர்களிடையே அதிகமாக காணப்படுவது விவாதமும் சண்டையும் பிரச்சனையும் தான். அகந்தையின் காரணமாக பொறாமை தலை தூக்குகிறது. யார் பெரியவர் என்று சண்டையிட்ட சீடர்கள் தங்களை விட பெரியவராக ஒருவர் உருவாவதை நிச்சயம் சகித்து கொள்ள வாய்ப்பில்லை. நம்மை சாராதவர் என்று சொல்லி நல்ல செயல் செய்கிறவரை தடுக்க முயற்சித்தது இயேசுவின் மீதிருந்த அக்கறையினாலல்ல, மாறாக தங்களுக்கு போட்டியாக ஒருவர் வந்துவிட்டார் என்ற பொறாமையிலாலே. இதற்கு மாறாக தாழ்ச்சி மனப்பான்மையோடும் திறந்த உள்ளத்தோடும் நாம் வாழ சிறு பிள்ளையை இயேசு முன்னுதாரணமாக காட்டினார். இதை ஆழமாக எங்களுடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். நாம் வாழும் சமுதாயத்தில் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணம் நான் என்ற அகந்தையே என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய வளர்ச்சிக்கு இது தடையாக இருந்தால் அதை விடுத்து பொதுநலம் கொண்ட மனிதர்களாக நாமும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைப்போம். சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூயாவியானவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். என்னுடைய புதிய நாளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக தந்திருக்கிறதே ஆண்டவரே. பயங்கரங்களும் வேதனைகளும் தீமைகளும் நோய்களும் நிறைந்திருக்கிற இந்த பொல்லாத காலத்திலே எப்படி வாழ்வதென்று தெரியாமல் நாம் தவித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலாக வாரமாண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றுமாண்டவரே, நாங்கள் செல்ல வேண்டிய வழி எது என்று எங்கள் ஒவ்வொருவருக்கும் காண்பியுமாண்டவரே, எங்களோடு கூட பயணித்து எங்களுக்கு பாதுகாப்பு தாருமாண்டவரே. அச்சமாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது ஆண்டவரே, எங்களோடு கூட வாரம், எங்களை ஆட்கொள்ளும் ஆண்டவரே. வல்லவரே, எங்களுக்கு வேண்டி அனைத்தையும் தாரம். எத்தனையோ உள்ளங்கள் பசியோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அனைவரும் பசியாறி நிறைவுள்ள மக்களாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வாழ்வு தாரம் நல்ல தந்தையே. அமேன், அமேன். I'm not afraid.